ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் எக்கனாமியில் 11th சாப்டர் இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னென்னா வந்து ஃபண்ட் சர்ப்ளஸ் அண்ட் ஃபண்ட் ஸ்கேர்ஸ், அதாவது நிதி எக்ஸஸா அப்புறம் நிதி பற்றாக்குறையோடு இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் இல்லைனா குரூப்ஸ்குள்ளே நடக்கிற ஃபண்ட் டிரான்சாக்ஷன். இது வந்து எக்கனாமியோட மார்க்கெட் பிளேஸில் வந்து நடக்கிறது. டிரான்சாக்ஷன் வந்து எய்தர் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா டிவிடெண்ட் பேசிஸில் வந்து இருக்கும். இந்த மார்க்கெட் வந்து எக்கனாமியில் ஆர்கனைஸ்டா, அதாவது இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா, அது கூட நான் ஆர்கனைஸ்டு செக்மெண்ட்லேயும் வந்து இருக்கலாம். இன்னைக்கு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு எக்கனாமியோட ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து ரெண்டு செப்பரேட் செக்மெண்ட்டோட இருக்கு. ஒன்று ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் ரெக்குயர்மெண்ட்டை, இன்னொன்று லாங் டேர்ம் ஃபண்ட் ரெக்குயர்மெண்ட்டை வந்து பூர்த்தி செய்கிறது. ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை மணி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அது வந்து 364 டேஸ்க்குள்ளே தேவைப்படுற ஃபண்ட் ரெக்குயர்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை வந்து கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இது வந்து அபோவ் 364 டேஸ்க்கு தேவைப்படுற ஃபண்ட் ரெக்குயர்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு தேவையான மணி மார்க்கெட் பற்றி பார்ப்போம். ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அதில் இருக்கிற டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் பற்றி பார்ப்போம். மூணாவது DFHI, அதாவது டிஸ்கவுண்ட் அண்ட் ஃபினான்ஸ் ஹவுஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட் பற்றி பார்ப்போம். நாலாவது லாங் டேர்ம் ஃபண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு தேவையான இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட் பற்றி பார்ப்போம். ஃபைனலாக வந்து ஃபினான்ஷியல் ரெகுலேஷன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கில் வர ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ், குவாசி ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ், சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பற்றியெல்லாம் வந்து பார்த்து முடிக்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் மணி மார்க்கெட். இது வந்து எக்கனாமியோட ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி கேஷ் தேவைப்படுறவங்களுக்கும் இல்லைனா கேஷ் எக்ஸஸாக இருக்கிறவங்க, இண்டிவிஜுவல்ஸ் இல்லைனா குரூப்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ், கவர்மெண்ட், கம்பெனிஸ் இவங்களுக்குள்ளே நடக்கிற மணி ட்ரேடிங், டிஸ்கவுண்ட் ரேட்டில் இந்த ட்ரேடிங் வந்து செய்யப்படுது. இதை தீர்மானிக்கிறது பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் தான். டே டு டே ட்ரேடிங்கில் கேஷோட டிமாண்டு அவைலபிலிட்டியால் வந்து கைட் பண்ணப்படுது. அந்த கைடிங் ரேட் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா வந்து RBI ஒரு ஒரு டைமில் அனௌன்ஸ் பண்ணுற ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி தான் வந்து கரண்ட் டிஸ்கவுண்ட் ரேட் வந்து முடிவாகுது. இந்த மார்க்கெட்டில் பாரோ பண்ணுறதுக்கு செக்யூரிட்டிக்கு ஏதாச்சும் பிளெஜ் பண்ணலாம், இல்லைனா பிளெஜ் பண்ணாமலையும் வந்து போகலாம். மணி மார்க்கெட்டில் ஃபினான்ஷியல் அசட்ஸ், அதாவது மணிக்கு க்ளோஸ் சப்ஸ்டிடியூட்ஸாக இருக்கிறத வச்சும் வந்து ட்ரேட் பண்ணலாம். இந்தியாவில் இந்த மார்க்கெட் வந்து போத் ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டு சேனலில் வந்து ஆப்ரேட் ஆகுது. பர்சன் டு பர்சன் மோடில் ஸ்டார்ட் ஆகி அடுத்த டெலிஃபோனிக் டிரான்சாக்ஷனுக்கு கன்வெர்ட் ஆகி இப்போ கரண்ட்டாக வந்து இன்டர்நெட் IT டைமில் ஆன்லைனில் வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது. டிரான்சாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்மீடியரிஸ், அதாவது புரோக்கர்ஸ் மூலயமா இல்லைனா டைரெக்டாக ட்ரேடிங் சைட்ஸ்க்கு நடுவில் நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நீட் ஃபார் மணி மார்க்கெட். எந்த ஒரு எக்கனாமிக் சிஸ்டம்க்கும் ரொம்ப அவசியமான தேவை வந்து இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறது தான், அதாவது க்ரோத்தை கொண்டு வர்றது. மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிஸில் ப்ரொடக்டிவ் அசட்ஸை க்ரியேட் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் இல்லை. அதுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டபிள் கேபிட்டல் வந்து தேவை. லாங் டேர்ம் கேபிட்டலை வந்து எய்தர் பேங்க் லோன்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், ஷேர்ஸ் மூலயமா வந்து ரைஸ் பண்ணலாம். ஒன்ஸ் ப்ரொடக்டிவ் அசட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து டே டு டே ஷார்ட் ஃபால்ஸை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு கைண்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து தேவைப்படும். ஏன்னா நிறுவனத்தை ஆரம்பிச்சிட்டோன்றதுக்காகலாம் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கேரண்டியாக வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா டே டு டே ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கே வந்து ஃபண்ட் இல்லாமல் போகலாம். அந்த ஃபண்டு வந்து ஷார்ட் பீரியடுக்கு தான் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ரெக்குயர்மெண்ட்டை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட்டான செக்மெண்ட்டை க்ரியேட் பண்ண வேண்டிய தேவை வந்து இருந்துச்சு. அதை தான் வந்து மணி மார்க்கெட் இல்லைனா ஒர்க்கிங் கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. மணி மார்க்கெட் வந்து எக்கனாமியில் எவ்வளோ க்ரூஷியலான ரோல் ப்ளே பண்ணுதுன்னா வந்து கரெக்ட் டைமுக்கு ஒரு நிறுவனத்துக்கு சில லேக்ஸோ இல்லைனா சில க்ரோஸோ வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கலன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோஸ் கேபிட்டல் போட்டு அமைச்ச அந்த நிறுவனம் வந்து மூடுற நிலைமைக்கு வரலாம். அதனால தான் வைட் ஜியாகிரபிக்கல் ப்ரெசன்ஸோட ஸ்ட்ராங் அண்ட் வைப்ரண்ட் மணி மார்க்கெட் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது வந்து அவசியம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மணி மார்க்கெட் இன் இந்தியா. இந்தியாவில் மணி மார்க்கெட் ஆர்கனைஸ்டு ஃபார்மில் பாஸ்ட் 3 decades வந்து இருக்குது. அதோட ப்ரெசன்ஸ் இருந்தாலுமே வந்து அது கவர்மெண்ட்டுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்டடாக வந்து இருந்துச்சு. 1985 சக்கரவர்த்தி கமிட்டி வந்து கண்ட்ரிக்கு ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட் தேவைன்னு சொல்லியிருப்பாங்க. 1987 வக்கல் கமிட்டி வந்து ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட்டுக்கான டெவலப்மெண்ட்டுக்கு ப்ளூ பிரிண்ட்டை வந்து போட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில் மணி மார்க்கெட் வந்து ஒரு இன்டிகிரேட்டட் யூனிட் கிடையாது. அதில் ரெண்டு செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அன்ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட், இன்னொன்று வந்து ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அன்ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட். இது வந்து ஏன்ஷியன் டைம்ஸ்லேருந்து இருக்குது, இப்போவும் இருக்குது. இதை வந்து ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட் மாதிரி ரெகுலேட் பண்ணல, பட் கவர்மெண்ட் வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. ரீசன்ட் இயர்ஸில் சிலதை மட்டும் ஆர்கனைஸ்டு மார்க்கெட்டாக வந்து ரெகுலேட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து 1997 NBFCs, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸை வந்து RBIயோட ரெகுலேட்டரி கண்ட்ரோல்குள்ளே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம கண்ட்ரியில் இருக்கிற NBFCs யாரெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பஜாஜ் ஃபினான்ஸ், முத்தூர் ஃபினான்ஸ் இவங்களாம் வருவாங்க. இந்தியாவில் அன்ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட்டை மூணு கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து அன்ரெகுலேட்டட் நான் பேங்க் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ்,
இதில் பார்த்தீங்கன்னா வந்து சிட் ஃபண்ட்ஸ், நிதிஸ், லோன் கம்பெனிஸ்லாம் வருவாங்க. இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கடன் கொடுப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இண்டிஜினியஸ் பேங்கர்ஸ், இவங்க வந்து ப்ரைவேட் ஃபார்ம்ஸ் இல்லைனா இண்டிவிஜுவல்ஸாக இருந்து பேங்கை வந்து செயல்படுத்துவாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து டெபாசிட்ஸாக வந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க, லோன்ஸும் வந்து கொடுப்பாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து மணி லெண்டர்ஸ், இதில் ரெண்டு ஃபார்ம் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் மணி லெண்டர்ஸ், இவங்களோட ப்ரொஃபஷனே பார்த்தீங்கன்னா வந்து காசை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறது தான். ரெண்டாவது நான் ப்ரொஃபஷனல் மணி லெண்டர்ஸ், இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மேனெல்லாம் கூட இருப்பாங்க, பட் சப்சிடரி பிஸ்னஸாக வந்து வட்டிக்கு விட்டு காசு சம்பாதிப்பாங்க. ரெண்டாவது ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட், கவர்மெண்ட் வந்து 1980s மிட்டில் தான் வந்து ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட்டை வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. டோட்டலாக 8 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து டிசைன் பண்ணி டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸ் இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஷரி பில்ஸ், இது வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச டைம்லேருந்து இருந்தாலுமே வந்து 1986 தான் வந்து ஆர்கனைஸ்டு ஃபார்முக்கு வந்துச்சு. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி ரெக்குயர்மெண்ட்டுக்கு அப் டு 364 days பீரியடுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. மொத்தமாக 5 types ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ் வந்து இருந்துச்சு. 14-day இன்டர்மீடியட் ட்ரெஷரி பில்ஸ், 14-day ஆக்ஷனபிள் ட்ரெஷரி பில்ஸ், 91-day, 182, 364-day ட்ரெஷரி பில்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. இந்த 5ல 91-day ட்ரெஷரி பில், 182 ட்ரெஷரி பில், 364 ட்ரெஷரி பில் மட்டும்தான் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. மற்ற ரெண்டையும் வந்து 2001 வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், இதை வந்து 1989 ஆர்கனைஸ்டாக கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து பேங்க்ஸ் வந்து லெஸ் தென் 1 year பீரியடுக்கு டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. 1993 ஆர்பிஐ வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இதில் வரலான்னு அலோவ் பண்ணியிருப்பாங்க. மெச்சூரிட்டி பீரியடையும் வந்து 1 to 3 years வச்சுக்கலான்னு அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து நெகோஷியபிள். தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் பேப்பர், இதை வந்து 1990 வந்து ஆர்கனைஸ்டாக கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து இந்தியாவில் இருக்கிற கார்பரேட் ஹவுசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ பண்ணுற கம்பெனிஸ் வந்து ஆர்பிஐ அப்ரூவ் பண்ண கிரிசில், ஐசிஆர்ஏ இவங்கள போல கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் கிட்ட இருந்து சொல்லியிருக்க கிரெடிட் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கணும். செபி வந்து இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக்கணும்னு ஏம் பண்ணி அக்டோபர் 2019 கமர்ஷியல் பேப்பர்ஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் பில்ஸ், 1990 ஆர்கனைஸ்டாக கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், அதாவது NBFCs, ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், மர்ச்சன்ட் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம். 1952 இருந்த ஓல்டு பில் மார்க்கெட்டை ரீப்ளேஸ் பண்ணி கமர்ஷியல் பில்ஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா வந்து கால் மணி மார்க்கெட், இது வந்து இன்டர் பேங்க் மணி மார்க்கெட். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து 1 day ஃபண்ட்ஸை வந்து கடன் வாங்கிப்பாங்க, கடன் கொடுத்துப்பாங்க. இதை வந்து ஓவர் நைட் பாரோவிங் மார்க்கெட்னும் மணி அட் கால்னும் வந்து சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அப் டு 14 days ஃபண்ட்ஸை வந்து பாரோ பண்ணிப்பாங்க. இதில் கடன் வாங்குறப்போ செக்யூரிட்டிஸ் வச்சோ இல்லாமல் கூட வந்து கடன் வாங்கிப்பாங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்கும். கடன் திரும்ப கொடுக்குற பீரியட் அதிகமாச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் வந்து கடன் வாங்கலாம் கொடுக்கலாம். அதுவே எல்ஐசி, ஜிஐசி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஐடிபிஐ, நபார்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மார்க்கெட்டில் வெறும் கடன் கொடுக்கறதுக்கு தான் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா வந்து மணி மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட், இதை வந்து 1992 வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. எதுக்குன்னா வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை இண்டிவிஜுவல்ஸ்க்கு கொடுக்கணும்னு. March 2000 செபியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. கரண்ட்டாக நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அமைக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. April 2020 அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவோட கணக்குப்படி 28 lakh crores டோட்டல் ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு 50 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து செபியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரெப்போஸ் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போஸ். மணி மார்க்கெட்டில் இருக்கிற இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எக்கனாமிக் ரிஃபார்ம் பீரியடில் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ரெப்போவை December 1992 ரிவர்ஸ் ரெப்போவை வந்து November 1996 வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஷார்ட் டேர்ம் ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரூட் வந்து இதுதான். ரெப்போக்கு அக்ரோனிம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேட் ஆஃப் ரீபர்ச்சேஸ், அதாவது ரீபர்ச்சேஸ் ரேட். பேங்க்ஸ், மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து ஷார்ட் டேர்முக்கு கடன் வாங்குறதுக்கு போடுற ரேட் தான் வந்து ரெப்போ ரேட். அதுவே ரிவர்ஸ் ரெப்போனா வந்து ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து பாரோ பண்ணுறது. எப்படின்னா வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்பிஐ கொடுக்கும். ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து ஆர்பிஐ வந்து ஒரு டைமுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உர்ஜித் பட்டேல் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி April 2014 ஆர்பிஐ வந்து டேர்ம் ரெப்போ, டேர்ம் ரிவர்ஸ் ரெப்போவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் பில், August 2009 கவர்மெண்ட்டோட டெம்பரவரி கேஷ் ஃப்ளோ மிஸ்மேச்சஸை சரி செய்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆர்பிஐயோட கன்சல்ட் பண்ணி ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இஷ்யூ பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்ஸ்.
இது வந்து 91 டேஸ்க்கு கம்மியான மெச்சூரிட்டி பீரியடுக்கு இஷ்யூ பண்ணுற நான் ஸ்டாண்டர்ட் டிஸ்கவுண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த பில்ல டிஸ்கவுண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க, மெச்சூரிட்டி அன்றைக்கி ரீடீம் பண்ணுறப்போ ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துப்பாங்க, ஏன்னா மெச்சூரிட்டி பீரியட் வந்து ரொம்பவே கம்மி. இதுவும் ட்ரெஷரி பில்ஸ் மாதிரி தான், ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா வந்து மெச்சூரிட்டி பீரியட். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இருக்கிற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸையும் வச்சு பார்க்குறப்போ லாங் டேர்முக்கு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டூலாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கருதப்படுது. எப்படிப்பட்ட அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்றதை பொறுத்து ரிஸ்க் வந்து வேரி ஆகும். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னென்னா வந்து நிறைய இன்வெஸ்டர் வந்து அவங்களோட காசை போட்டு கிரியேட் பண்ணுற ஃபண்டு. அந்த ஃபண்டை வந்து ப்ரொஃபஷனலாக எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிற வெல் குவாலிஃபைடு பர்சனால் வந்து மேனேஜ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, லைக் வந்து ஷேர்ஸ், பாண்ட்ஸ், கோல்ட் எல்லாம். மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்கீம் நேமை வச்சே வந்து அது என்ன டைப் ஆஃப் அசெட் கிளாஸ்னு தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டுனா வந்து நிறைய ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கில்ட் ஃபண்ட்னா வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபார்மா ஃபண்டுனா வந்து ஃபார்மாக்யூட்டிகல்ஸ் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஃபஸ்ட்டு மணி மார்க்கெட்டில் தான் வந்து இருந்தாங்க, அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட்லேயும் இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கம்பல்சரியாக வந்து செபியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். செபி தான் வந்து எல்லா இன்வெஸ்டருக்கும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் வாலாக வந்து இருக்குது. குரூப் ஆஃப் குவாலிஃபைடு பீப்புள் சேர்ந்து கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்டையும் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க, அதுதான் வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அதாவது ஏஎம்சிஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வரும். ஏஎம்சிஸ் வந்து இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ட்ரஸ்டீஸ்னு சொல்லுவாங்க, அவங்களோட கைடன்ஸில் தான் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இவங்க வந்து எல்லா விஷயமும் செபியோட ரெகுலேஷன் படி இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கணும். ஏஎம்சிஸ் ட்ரஸ்டீஸில் இருக்கிற பீப்புளுக்கு ஃபிடிஷியரி ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நம்பகமான பொறுப்பு வந்து இருக்குது. ஏன்னா மணியை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாத மக்கள் வந்து அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. ஃபண்ட் ஹவுஸ் வந்து எப்போ வேணும்னாலும் அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டை வந்து செல் பண்ணலாம். செபி அப்ரூவ் பண்ணியிருக்கிற ப்ராசஸ் படி ஃபண்ட் ஹவுஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்டருக்கு நெட் அசெட் வேல்யூவை பேஸ் பண்ணி யூனிட்ஸை வந்து அலாட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஸ் லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்டோட நெட் அசெட் வேல்யூ வந்து 50 ரூபீஸ் பர் யூனிட் இருக்குன்னா, இன்வெஸ்டர் வந்து 5000 இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அந்த இன்வெஸ்டருக்கு 100 யூனிட்ஸ் வந்து அலாட் ஆகும். சிம்பிள் டேர்மில் சொல்லணும்னா வந்து நெட் அசெட் வேல்யூன்றது என்னென்னா வந்து இந்த ஸ்கீமோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ டிவைடட் பை இந்த ஸ்கீமில் இன்வெஸ்டருக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். மோஸ்ட்டாக எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் வந்து நெட் அசெட் வேல்யூஸ் வந்து டெய்லி பேசிஸில் கம்ப்யூட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்கீமை வந்து ஃபண்ட் ஹவுஸ் லான்ச் பண்ணுறப்போ ஒரு யூனிட்டை 10 ரூபீஸ்க்கு வந்து செல் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுற ஸ்கீம்ஸில் வந்து மூணு டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் எண்டட் ஸ்கீம். இந்த ஃபண்டில் இன்வெஸ்டர் எப்போ வேணுனாலும் நெட் அசெட் வேல்யூவில் யூனிட்ஸை வந்து விற்கலாம், வாங்கலாம். நெட் அசெட் வேல்யூ வந்து டெய்லி பேசிஸில் சேஞ்ச் ஆகும். இந்தியாவில் ஃபண்ட் ஹவுஸ் வந்து இந்த ஸ்கீமோட யூனிட்ஸை எவ்வளோ வேணுனாலும் செல் பண்ணலாம், அதே மாதிரி கொஞ்சம் நாளுக்கு அடிஷ்னல் யூனிட்ஸை விற்காமலேயும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ்டு எண்டட் ஸ்கீம். இந்த ஃபண்ட்ஸ் மூலிமா ஸ்கீமை லான்ச் பண்ணுறப்போ இன்வெஸ்டருக்கு யூனிட்ஸை ஒன்ஸ் தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, அதுதான் வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர், NFO சொல்லுவாங்க. அப்புறம் இந்த யூனிட்ஸை டெய்லி பேசிஸில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம், அங்கே வந்து யூனிட்ஸை வந்து பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். ஃபண்ட் ஹவுஸ் வந்து இந்த டைப் ஆஃப் ஸ்கீம்ஸை வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து எய்தர் மணியை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, இல்லைனா ஸ்கீமை வந்து ஓப்பன் எண்டட் ஸ்கீமாக வந்து மாற்றிடுவாங்க. தேர்ட் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், அதாவது ETFs. ஓப்பன் எண்டட் ஸ்கீமும் க்ளோஸ் எண்டட் ஸ்கீமும் வந்து மிக்ஸ் ஆகி வந்தது தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். இதுவும் வந்து க்ளோஸ் எண்டட் ஸ்கீம் மாதிரியே டெய்லி பேசிஸில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ETFs சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவாக இருக்கும், இது மூலியமாக டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தேர்டு வந்து லிக்விடிட்டி இருக்குது, அதாவது நம்மளுக்கு தேவையான டைமில் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை விற்று காசு ஆக்கிக்கலாம். நாலாவது ப்ரொஃபஷனல் சர்வீஸ் வந்து கிடைக்குது. அஞ்சாவது லோ காஸ்ட்டில், அதாவது லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்டர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா அதிக விலையில் இருக்கிற ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் கூட வந்து எக்ஸ்போஷர் இருக்கும். அதுவே நம்ம தனியாக அந்த ஸ்டாக்ஸை வந்து வாங்கணுன்றது வந்து கஷ்டம், ஏன்னா வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து பஜாஜ் ஃபினான்ஸ், ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸே வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்டரோட மணியை போத் லோன் அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட மணியை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லோன் மார்க்கெட்டில் 100% இன்வெஸ்ட் பண்ணலாம், ரெண்டாவது ஷேர் மார்க்கெட்டில் 100% இன்வெஸ்ட் பண்ணலாம், மூணாவது பேலன்ஸ்டாக 60% லோன் மார்க்கெட்லேயும் 40% ஷேர் மார்க்கெட்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் 2017 செபி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை வந்து 5 கேட்டகரியாக வந்து பிரித்து சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து டெப்ட்,
அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது, ரெண்டாவது ஈக்விட்டி அதாவது ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, மூணாவது ஹைபிரிட் மிக்ஸ்டா இருக்கிறது, நாலாவது சொல்யூஷன் ஓரியன்ட் ரிட்டையர்மெண்ட் சில்ட்ரன் ஃபண்ட்ஸ்ல, ஃபைனலா வந்து அதர் ஸ்கீம்ஸ். அதே மாதிரி ஒரு ஒரு கிளாஸ்லயும் இன்னும் ஃபர்தரா டிவைட் பண்ணிருப்பாங்க, டோட்டலா 36 டிஃபரெண்ட் ஸ்கீம் கேட்டகரிஸ்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து டிவிடெண்ட் ஈல்ட் ஈக்விட்டி ஃபண்ட், இது மூலியமா வந்து டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்றது. அதே மாதிரி பப்ளிக் செக்டர் யூனிட் டெப்ட் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ஸ்டேட் ஓன்ட் ஃபர்ம்ஸோட டெப்ட் பேப்பர்ல மினிமம் 80% வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபண்ட் ஹவுஸ்க்கு ஒரு கேட்டகரிக்கு ஒரு ஸ்கீம் தான் வந்து அலோ பண்ணியிருப்பாங்க, டூப்ளிகேட் ஸ்கீம்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அப்புறம் செபி வந்து நியூ ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்புறம் ஏஎம்சிஸோட சிஇஓ சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் ரிசர்ச் ஹெட் அப்புறம் இவங்களோட ரிப்போர்ட்டிஸ் இந்த மாதிரி கீ பர்சனல் வந்து இவங்களுக்கு கொடுக்குற சேலரியில 20% அவங்க மேனேஜ் பண்ற ஃபண்ட்ஸோட யூனிட்ஸா கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த யூனிட்ஸ் வந்து 3 இயர்ஸ்க்கு எடுக்க முடியாது, லாக்இன் பீரியட்ல இருக்கும். இது வந்து July 1, 2021 இருந்து எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து டிஎஃப்ஹெச்ஐ டிஸ்கவுண்ட் அண்ட் ஃபினான்ஸ் ஹவுஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட், இதை வந்து April 1988 ஆர்பிஐ வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட சேர்ந்து அமைச்சிருப்பாங்க. இது வந்து ரொம்ப காலமாக தேவைப்படுற ரெண்டு விஷயத்துக்கான அவுட்கம்மாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் பேங்கிங் சிஸ்டமில் லிக்விடிட்டியை சமநிலையில் கொண்டு வரதுக்கு, ரெண்டாவது எக்கனாமியில் இருக்கிற மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் லிக்விடிட்டியை அதாவது பணப்புழக்கத்தை கொண்டு வரணும்னு. 2004 ஆர்பிஐ வந்து டிஎஃப்ஹெச்ஐயோட டோட்டல் ஹோல்டிங்ஸை எஸ்பிஐயோட எஸ்பிஐ கில்ட்ஸ் லிமிடெடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ இதோட புது பேர் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஐ டிஎஃப்ஹெச்ஐ. இது வந்து எக்கனாமியோட பிக்கஸ்ட் பிரைமரி டீலராக வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. மணி மார்க்கெட்டில் எந்த அப்பர் லிமிட்டும் இல்லாமல் எல்லா வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் வந்து டீல் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட். எக்கனாமியோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் மார்க்கெட் தான் வந்து கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. லாங் டேர்ம் அதாவது மினிமம் 365 டேஸ், அப்புறம் அதுக்கு மேலே பீரியடுக்கு மணியை ரைஸ் பண்ணுறதெல்லாம் இந்த மார்க்கெட்டில் வரும். கேபிட்டல் மார்க்கெட் இல்லாமல் ப்ரொடக்டிவ் அசட்ஸை கிரியேட் பண்ணுறதுன்றது சாத்தியம் இல்லாத விஷயம். இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸாக இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணும்போது அதில் இருந்த ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியை அமைக்கிறதுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறது தான். அப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்ஸ்லாம் வந்து வீக்காக ஸ்மாலாக ஜியாகிரபிக்கலாக அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருந்துச்சு, வெஸ்டர்ன் எக்கனாமிஸில் இருந்த மாதிரி இல்லை. அதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து பேங்க்ஸோட ரோலை ப்ளே பண்ணுறதுக்கும் ப்ராஜெக்ட் ஃபினான்சிங்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கும் அலோவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் ஃபினான்சிங். இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் இந்தியா வந்து வேகமான வளர்ச்சி அடையிறதுக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு வந்து போகணும். இதில் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸுக்கு தான். தொழில் மயமாகணும்னா வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான கேபிட்டல் டெக்னாலஜி அப்புறம் லேபர்ஸ் வந்து தேவை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து அமைச்சாங்க. இன்னதான் இந்தியாவில் பேங்க்ஸ் இருந்தாலுமே வந்து அதில் கம்மியான சேவிங் ரேட்டும் டெபாசிட்டும் தான் வந்து இருந்துச்சு. அதை வச்சு இண்டஸ்ட்ரீஸை ஃபினான்ஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுது. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு மெயின் பாரோவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் தான். பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸோட கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து கொண்டு வரலான்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸால் இண்டஸ்ட்ரிக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணுறத ப்ராஜெக்ட் ஃபினான்சிங்னு சொல்லுவாங்க. இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்தியாவில் இருக்கிற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை 4 கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கரண்ட்டாக ஆர்பிஐ ரெகுலேஷனில் கண்ட்ரியில் ஆப்ரேட் ஆகிற 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நபார்ட், எஸ்ஐடிபிஐ, எக்ஸிம் பேங்க், என்ஹெச்பி. ரெண்டாவது ஸ்பெஷலைஸ்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதில் 2 ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. ஒன்று வந்து ஐஎஃப்சிஐ வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் லிமிடெட், ரெண்டாவது டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். 3 இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இருந்துச்சு, எல்ஐசி, யூடிஐ, ஜிஐசி. 2000 எல்ஐசி வந்து பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகிடுச்சு. ஜிஐசி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து பப்ளிக் செக்டர் ரீ இன்சூரன்ஸ் கம்பெனியாக மாறிடுச்சு. 2002 யூடிஐ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் லெவல் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் ஸ்டேட்ஸ் இன்வால்வ் ஆகிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்ஸை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அமைக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. இதில் 2 விதமான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வந்துச்சு. ஒன்று வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாபில் 1955 வந்துச்சு, அப்புறம் மற்ற ஸ்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டாவது ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆந்திர பிரதேஷும் பீகாரும் 1960 ஆரம்பித்தாங்க. அடுத்தது பேங்கிங் செக்டர். இதில் இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாருமே வருவாங்க. மூணாவது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, நாலாவது செக்யூரிட்டி மார்க்கெட். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் ரெகுலேஷன். இந்தியாவோட ஃபினான்ஷியல் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கில் வரவங்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ்.
இந்தியாவில் இருக்கிற ப்ராடக்ட் வைஸ் ரெகுலேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆர்பிஐ வந்து கிரெடிட் ப்ராடக்ட்ஸ், சேவிங்ஸ், ரெமிட்டன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. செபி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸை ரெகுலேட் பண்ணுவாங்க. ஐஆர்டிஏ இவங்க வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸையும், பிஎஃப்ஆர்டிஏ வந்து பென்ஷன் ப்ராடக்ட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. எஃப்எம்சி ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன் வந்து கமாடிட்டி பேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபியூச்சர்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. அடுத்தது குவாசி ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ஸ்டேட் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நேஷனல் ஹவுசிங் பேங்க் வந்து ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. மூணாவது சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸும் வந்து ஃபினான்ஷியல் சிஸ்டமோட போர்டில் மெம்பர்ஸாக இருந்து பாலிசி மேக்கிங்கில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. எஸ்ஐடிபிஐ போர்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலிருந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. என்எஸ்பி போர்டில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட்லேருந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட போர்ட்லேயும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து இருப்பாங்க. 2014 மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் கீழே இருந்த ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷனை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் புரோக்கர்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், இவங்க தான் வந்து அவங்களோட ஸ்டேட்டில் இருக்கிற கோஆபரேட்டிவ் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஃபார் சர்டைன் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ், கீ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்டர்மீடியரிஸான எஸ்பிஐ, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், எல்ஐசி, ஜிஐசிக்கெலாம் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்து ஐஎஃப்சிஐ, யூடிஐ, ஐடிபிஐ இவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருந்துச்சு, பட் ஆனால் வந்து நீக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எஃப்எஸ்டிசி, ஹை லெவல் கமிட்டி ஆன் கேபிட்டல் மார்க்கெட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் செக்டர் டெவலப்மெண்ட் கவுன்சிலை வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த கவுன்சிலை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸால் வந்து கூட்டப்படும், பட் ஆனால் வந்து ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி, அதாவது சட்ட ரீதியான அதிகாரம் வந்து இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சில் ஆஃப் ரெகுலேட்டர்ஸ் வந்து இருப்பாங்க, சேர்மனாக வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இருப்பாங்க. இந்த கவுன்சிலுக்கு பெர்மனன்ட் செக்ரட்டரியேட்டும் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த கவுன்சில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர் ஏஜென்சி டிஸ்பியூட்ஸை வந்து ரிசால்வ் பண்ணுவாங்க. பல ரெகுலேட்டர்ஸ் கீழே வர ஃபினான்ஷியல் கம்பெனிஸோட ரெகுலேஷன்ஸையும் வந்து கவனிப்பாங்க. அப்புறம் வெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸையும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்டிஸ் பி என் ஸ்ரீகிருஷ்ணா தலைமையில் ரெகுலேட்டரி ஸ்ட்ரக்சரை அப்புறம் ஃபினான்ஷியல் செக்டரை நிர்வகிக்கிற சட்டங்களை எக்ஸாமின் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் செக்டர் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனை வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த கமிஷன் வந்து 2013 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. இவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா வந்து ஏரியா பேஸ்டு டிவிஷன் ஆஃப் ரெகுலேட்டர்ஸ்லேருந்து டாஸ்க் பேஸ்டு டிவிஷனாக வந்து மாற்ற சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட ரெக்கமெண்டேஷனில் இருக்கிற மேஜர் ஹைலைட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹரிசன்டல் ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதாவது பேசிக் ரெகுலேட்டரி மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸை வந்து யூனிஃபைடு ஃபினான்ஷியல் ஏஜென்சி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், இது மூலியமாக ரெகுலேட்டரி ஓவர்லாப்பிங்கை எலிமினேட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் வந்து கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் ரிட்ரஸல் ஏஜென்சியை வந்து அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது என்டையர் ஃபினான்ஷியல் செக்டரோட அப்பீல்ஸை கேட்கறதுக்கு ஃபினான்ஷியல் செக்டர் அப்பீலே ட்ரிபியூனலில் அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நாலாவது ஆர்பிஐயை தவிர பேங்க்ஸை வந்து கண்காணிக்கிறதுக்கு மூணு ஏஜென்சிஸை அமைக்கணும்னு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் 12th சாப்டர் பேங்கிங் இன் இந்தியா பார்க்கலாம். தேங்க்யூ.